யூடியூப் சேனல் நண்பர்களே இருக்கும் இறை வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுந்தரபாண்டியன், இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை வந்து தொடை வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வாழை இலை மாதிரி நல்ல நீளமாக இலை வருங்க. இது வந்து தண்டு பகுதி பார்க்குறதுக்கு நரி வெங்காயத்துடைய, நரி வெங்காயம்ன்றது ஒன்று பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த நரி வெங்காயம் பார்க்குறதுக்கு நரி வெங்காயம் மாதிரி இருக்கும், ஆனால் நரி வெங்காயம் கிடையாது. ஏன்னா இதோடய இலை வந்து தோகை வடிவில் நல்ல நீளமாக இருக்கும். இந்த தொடை வாழை எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து பாருங்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தொடை வாழைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிணநீர் சுரப்பு இருக்கு இல்லைங்களா, காலுக்கு கீழே இந்த தொடை இடுக்குகளில் இறைவன் வந்து அந்த லிம்போட்டிக் கிளான் சொல்லுவாங்க, நிணநீர் சுரப்பி அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்குங்க. அதாவது அக்கல், இந்த கையில் இருக்கக்கூடிய கை இடுக்கு அந்த இட அந்த பகுதியில் நிணநீர் சுரப்பி இருக்குது. அதேமாதிரி கால் கவுட்டியில் இருக்குது, இந்த தாடையில் இருக்குது இந்த நிணநீர் சுரப்பி இருக்கு இல்லைங்க. இந்த நிணநீர் சுரப்பி, இந்த லிம்போட்டிக் கிளான் சொல்லக்கூடிய நிணநீர் சுரப்பி இறைவன் ஏன் உடம்பில் அதை உருவாக்கியிருக்கிறாங்கன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை பாதுகாக்கும் பொருட்டாக இந்த நிணநீர் சுரப்பி இருக்குது. இரத்தத்தில் உள்ள கிருமிகள், பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், கழிவுகள் நேரடியாக போய் உள்ளுறுப்புகளில் ரத்தம் மூலமாக அந்த உள்ளுறுப்புகளை பாதிப்படையக்கூடாதுன்றதுக்காக இரத்தத்தில் இருக்க பாக்டீரியாக்களை, வைரஸ்களை, கழிவுகளை அந்த பை, லிம்போட்டிக் கிளான் சொல்லக்கூடிய அந்த சுரப்பியில் இருக்கக்கூடிய அந்த பையில் போட்டு அதுக்கான நொதிகளை சுரந்து அந்த பாக்டீரியாவில் வைரஸ்களையும் கொள்றதுக்காக ஒரு முன்னேற்பாடு தான் இந்த லிம்போட்டிக் கிளான். இந்த நிணநீர் சுரப்பி மண்டலம் ஒரு மனிதனை ஒட்டுமொத்த உள்ளுறுப்புகளையும் பாதுகாக்கிறதுக்காக இறைவன் உருவாக்கியிருக்கான். கிராமத்தில் சொல்லுவாங்க நெறிக்கெட்டுருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு காயம் வருது நெறிக்கெட்டும். அதே மாதிரி இன்றைக்கி என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிம்போட்டிக் கிளான் சொல்லிங்க ஒரு சிலருக்கு கை கால்லாம் வீக்கம் உண்டாயிடும். அதாவது 50-60 வயசுக்கு மேலே ஆண்களுக்கு யூரின் போகும்போது யூரின் வராதுங்க. யூரின் போகலான்னு சொல்லிவிட்டு யூரின் விட, காலையில் தூங்கி எழுந்துச்சோன்னே யூரின் விடலான்னு சொல்லிட்டு அவர் விட முயற்சி செஞ்சார்னா அந்த யூரின் வந்து டிலே ஆகும், உடனே அவரால் வர முடியாது, லேட் ஆகும். அப்புறம் ரொம்ப பெருமுயற்சி எடுத்து வந்ததுன்னா அது ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு தான் வரும். அதுக்கான பரிசோதனைகள்லாம் நிறைய இருக்குது. ப்ரொஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது சுக்குல சுரப்பி வீக்கம், சித்த மருத்துவத்தில் அதை என்ன சொல்லுவாங்கன்னா சதை அடைப்புன்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அந்த யூரித்ரான்னு சொல்லக்கூடிய அந்த ஆணுறுப்புடைய உள்பகுதி, அந்த சிறுநீர் பாதை அழற்சி ஏற்பட்டு வீக்கம் உண்டாகி சிறுநீர் வர்றது ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த சுக்குல சுரப்பி வீங்கிடும், அந்த ப்ரொஸ்டேட்னு சொல்லக்கூடிய சுக்குல சுரப்பி வீக்கம் ஏற்பட்டு யூரின் வராது. அப்போ உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த உறுப்பை வெட்டுறது தான் தீர்வுன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொஸ்டேட்டை நீக்கிடணும், அப்படி இல்லைனா அது ப்ரொஸ்டேட் கேன்சராக மாறிடுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த ப்ரொஸ்டேட் கேன்சருக்காக நம்ம ஆட்கள் போய் அந்த சுக்குல சுரப்பின்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பை வெட்டுறது தீர்வு இல்லைங்க. நாம் தொடர்ந்து இதை சொல்லிகிட்டு இருக்கோம், எந்த உள்ளுறுப்புகள் எதுவுமே வீணுக்கு இறைவன் படைக்கவே இல்லை. ஒரு உறுப்பு இல்லாத போது அந்த உறுப்பினுடைய வேலையை யார் செய்வா, எந்த மருந்து மாத்திரை செய்யும், சிந்திச்சு பாருங்கள். அப்போ அந்த சுரப்பி வந்து வெட்டப்பட்டுருது, ஆனால் அதுக்கான கழிவு நீக்கல் சேனல், அதான் உடம்பில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் இருக்குது, அந்த உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதற்கான ஒரு பாதை இருக்குது. இந்த சுக்குல சுரப்பிக்கான கழிவு நீக்க பாதையை யார், அந்த பாதையை அடைக்க முடியும். அதே மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய, நான் சொன்ன மாதிரி சூட்சும சரீரம், கண்ணுக்கு தெரியாத இன்னொரு உடம்பு இருக்குது, ஆங்கில மருத்துவம் இதை மறுக்குது. அப்படி ஒரு உடம்பே இல்லை, ஒன்று புற உடல், இன்னொன்று உள்ளுடல், ரெண்டு உடம்பு தாங்க இருக்குன்னுது. ஆனால் நம்மளுடைய மரபொழி மருத்துவத்தில் 5 உடம்பு சொல்லுது, காரண சரீரம், அதாவது ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம், காரண காரிய சரீரம், இப்படி 5 உடம்ப சொல்லுது. அந்த சூட்சும சரீரத்தில் உள்ள அந்த சேனல்ஸை யார் பூர்த்தி செய்வா, ஒரு உறுப்பு வெட்டப்படும் போது, அது கர்ப்பப்பை நீக்கமாக இருக்கட்டும், டான்சில் நீக்கமாக இருக்கட்டும், சுக்குல சுரப்பி அந்த ப்ரொஸ்டேட் நீக்கமாக இருக்கட்டும், அந்த உறுப்புகளை வெட்டப்படும் பொழுது அந்த உறுப்பினுடைய தொடர்ச்சியை, அதனுடைய ஆற்றல் சக்தி ஓட்ட பாதையை எப்படி நீங்கள் குத்து உதிரம் குலவீரமாக வெட்டி தூக்கி போடுறீங்க, அதை யார் நிறைவு செய்கிறது? அப்போ உடலில் ஒரு கழிவு, உடல் ஒரு குழப்ப நிலையை அடையுது, உடம்பு குழம்பி போகும். அப்போ இந்த குழம்பி போகக்கூடிய நிலை தாங்க நோய்.
அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த லிம்போட்டிக் கிளான்ஸ் ஸ்வெல்லிங் இருக்குது பாருங்கள், கால் கவுட்டியில் இந்த தொடை வாழைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில், தொடை வாழை தொடை பருத்து போயிடும், செவந்து போய் நீர்த்தேக்கம் ஒடிமான்னு சொல்லக்கூடிய அந்த நீர்த்தேக்கம் மாதிரி காட்டும். டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஒருத்தர் கேன்சர்னுவார், இன்னொருத்தர் என்ன சொல்கிறார், லிம்போட்டிக் கிளாண்டு இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. இன்னும் இந்த மாதிரி புதிய பெயர்களை வச்சுக்கிட்டே போக வேண்டியதாங்க. யாருமே சரியான நோய்க்கான மூல காரணத்தை கண்டுபிடிக்காத வரைக்கும் நோய்க்கு தீர்வு கிடையாது. அப்போ இந்த தொடை வாழையை சாதாரண இந்த கட்டி மாதிரி வருது பாருங்கள், தொடை வாழை கட்டி, அந்த தொடை வாழை கட்டிக்கு இந்த தொடை வாழைன்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையை நாம் பயன்படுத்தலாம். எப்பயுமே நோய் வந்து சின்ன லெவலில் இருக்கும்போது அதை முத்த விட்டுறாதீங்க, பெரிய லெவலில் ஆக்கிட்டோம்னா அந்த நோயை வந்து சீக்கிரம் வெளியேற்ற முடியாது உடம்பை விட்டு. அப்போ அந்த நோய் சின்ன அளவில் இருக்கும்பொழுது இந்த தொடை வாழைன்னு சொல்லக்கூடிய இந்த வாழையிலையை, இந்த இதை வந்து தொடை வாழையை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு லீஃபாக கட் பண்ணி படுக்கை தயார் செஞ்சுக்கிறோம். இரவு நீங்கள் படுக்கிறீங்க பாருங்கள், துண்டை கட்டிக்கிட்டு அந்த படுக்கையை தயார் பண்ணி இந்த தொடை வாழை இலை மேலே படுக்கணும். இரவில் மறுநாள் காலைல எழுந்திரிச்சு இந்த தொடை வாழை இலையை தொடையில் இதோட அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு, இது கூட யானை நெரிஞ்சல் இருக்குல்லங்க, அந்த யானை நெரிஞ்சல் இலைகளையும் சேர்த்து இந்த தொடையிலேருந்து அந்த லிம்போட்டிக் கிளாண்ட் எங்கே வீக்கம் அடைஞ்சிருக்கோ அதுலேருந்து பாதம் வரைக்கும் இந்த யானை நெரிஞ்சலையும் இந்த தொடை வாழையையும் பற்று போடணும், தொடர்ந்து பத்து போடணும். இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது மேலே உள்ள அழற்சியும் அதோடய வீக்கமும் படிப்படியாக குறையும். இதுக்கு பத்தியம் உண்டு, கருங்குருவை அரிசி இருக்குது பாருங்கள், கருங்குருவைன்னு ஒரு அரிசி இருக்குது, அந்த கருங்குருவை அரிசி வந்து நோய்க்கால அரிசி, நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய அரிசி. இந்த கருங்குருவை அரிசி கஞ்சையும் மூக்கரட்ட வேரையும் கஞ்சி வச்சு தொடர்ந்து உள்ளுக்கு சாப்பிடும்போது அந்த லிம்போட்டிக் கிளாண்டில் இருக்கக்கூடிய அந்த வீக்கம் படிப்படியாக குறையும். நண்பர்களே, இது இன்றைக்கி நவீனத்தில் நகர்ப்புறங்களில் அழகு தாவரங்களாகவும் சாலை ஓரங்களையும் இது வளர்க்கப்படுது. இதுக்கு பேர் தொடை வாழை. அழகு தாவரம் மட்டுமல்ல, நம்மளுடைய ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாவரம் இந்த தொடை வாழை. வீடுகள் தோறும் தொடை வாழை வளர்ப்போம், நோயில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி நண்பர்களே.